கோலி டாக் கோலிவுட் நியூஸ். புதிய படம் பத்தி தகவல் வெளியிட்ட கமல். தூங்காவனம் படத்துக்கு அப்புறம் மீன் குழம்பும் மண் வாசனையும் படத்துல நடிச்ச கமல் மலையாள பட இயக்குனர் ராஜீவ்குமார் இயக்கும் படத்துல நடிக்க தயாராயிட்டு இருக்காரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா நீண்ட இடைவேளைக்கு பிறகு ரம்யா கிருஷ்ணன் நடிக்கிறாங்க. மேலும் கமலோட மகள் ஸ்ருதி ஹாசனும் இந்த படத்துல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ரோல்ல நடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அப்பா கமலோட நடிக்கிறதுக்கு சில முறை வாய்ப்புகள் தேடி சென்ற போது கால் ஷீட் பிரச்சனையால நடிக்க மறுத்துட்டு வந்த ஸ்ருதி இந்த முறை முன்னாடியே கால் ஷீட்டை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. மேலும் 1989 ராஜீவ்குமார் இயக்குனர் சாணக்கிய என்ற மலையாள படத்துல நடிச்ச கமல் 27 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அவர் இயக்கும் அம்மா அப்பா விளையாட்டுன்ற இந்த படத்துல நடிக்கிறாரு. இந்த டைட்டில் இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படல. மேலும் இந்த படத்தோட படப்பிடிப்பு வெளிநாடுகள்ல நடந்துட்டு இருக்கிறதா கூட சமீபத்துல செய்திகள் வெளியாச்சு. ஆனா இப்போ April 29 இந்த படம் தொடங்கப்பட இருக்கிறதா தன்னோட ட்விட்டர்ல தகவல் வெளியிட்டிருக்காரு கமல். அதோடு படத்தோட பூஜை நடிகர் சங்க மைதானத்துல நடக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு.